விஜயோ ஆப்டிகல் ஹவுஸ் பாரிஸ் அண்ணாநகர் நீலங்கரை டி நகர் அருள்நிதி நடிக்கும் கே தேர்டீன் மே மூணு முதல் இன்னைக்கு கூட அதிமுக வந்து நான் ஏன் இருக்கேன்னா எம்ஜிஆர் கட்சி ஆனா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க இறங்கி வேலை செஞ்சுக்கலாம் முறையா அழைச்சிருந்தாங்கன்னா போயிருப்பேன் அதுவும் இன்னொன்னு சொல்றேன் முறையா அழைச்சிருந்தா கண்டிப்பா போயிருப்பேன் அப்போ எயிட்டி சிக்ஸ்ல எம்ஜிஆர் கூப்பிட்டாரு எங்க அம்மா குடம்பு செல்ல இருக்கும்போது வந்தாரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க வந்தாரு அப்பவும் கூப்பிட்டாரு இப்போவாவது நீ வா எயிட்டி சிக்ஸ் மார்ச்ல நான் சொல்றது

இப்போ கூட என்ன வந்து அடைமொழி எம்ஜிஆர் லதா நான் நிறைய நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கேன் ஆனாலும் எம்ஜிஆர் லதா வணக்கம் வணக்கம் எம்ஜிஆர் காலத்துல கொடிக்கட்டி பறந்த நடிகை அதன் பிறகு சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தீங்க இப்போவும் சின்ன திரையில ரொம்ப பிஸியான நடிகையா இருக்கிறீங்க உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி சமீபமாக அவங்களுடைய அரசியல் பேட்டிகளெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அதிமுகவில் பதவி கொடுத்தா நான் வந்து பணியாற்ற தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற தேர்தல் முடிந்திருக்குது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதை எதிர்பார்த்தோம் நீங்கள் முன்னணிக்கு வருவீங்கன்னு என்ன என்னாச்சு ஒன்றும் ஆகலைங்க ஒன்றும் இல்லை அவங்க வந்து பதவியான பதவியில் பொறுப்பு பொறுப்பு போடுறோமா திரு ஓ பி அவர்களும் சொன்னாங்க முதலமைச்சர் அவங்ககிட்டயும் நான் சந்தித்தேன் பொறுப்பு போடுறதா சொன்னாங்க அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டாங்க இருக்கு ஏதாவது இதை பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா அதனால இந்த தேர்தலாம் முடிஞ்சு போடுவாங்க இவ்வளோதான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து உங்களை அரசியலுக்கு வர சொன்னார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் அதை தவிர்த்ததுக்கு என்ன காரணம் அப்போ நான் நிறைய படங்களை நடிச்சிட்ருந்தேன் இருபது வயசு தான் இருக்கும் அப்போது அப்போ வந்து ஆனால் அவரோட பயணிச்சிருக்கேன் அரசியல் அவர் கட்சியாக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் மூணாவது பெண் உறுப்பினர் நான் ப்ளஸ் அவரோட கட்சிக்காக தமிழ்நாடு பூரா என்கிட்ட எல்லாம் ஃபோட்டோ இருக்குது இதுக்கு தமிழ்நாடு பூரா பணத்தட்டுப்பாடு இருந்தது அதிமுகவுக்கு அதிமுகவுக்காக நிதி திரட்டி முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் எம்ஜிஆருக்கு நான் தேர்தல் நிதியாக கொடுத்துருக்கேன் செவன்ட்டி செவன் எலெக்ஷனுக்கு முன்னால் அது அவர் கடைசி வரைக்கும் மறக்கலை கட்சியோட ஆரம்ப ஃபவுண்டேஷன் மெம்பர் நாங்கள் அதனால் ஆனால் கட்சியிலேருந்து நான் இது வேணா எம்டிஆர் கொடுத்துருப்பார் இல்லையா இன்றைக்கி கூட அதிமுகவில் வந்து நான் ஏன் இருக்கேன்னா எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆர் கொள்கைகள் சொல்கிற கட்சி அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களால் ஒரு ஒன்றரை கோடி தொண்டர்களாக வச்சு ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு லேடியாக அவங்க வந்து அந்த கட்சியை நடத்துனாங்க கூட நான் வந்து பொறுப்பு போடுறதா எனக்காக வேணுமோ பதவியோ இல்லை எனக்காக வந்து எதுக்காகவும் இல்லை எந்த ஒரு இதுல கட்சியில் இருந்தாலும் ஒரு இருந்தால் தான் ஜனங்களுக்கு உதவ முடியும் இது வந்து என்னுடைய சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர்கிட்ட கற்றுக்கிட்டது அப்படி ஒரு பொறுப்பு இருந்தால் தடவை ஒருத்தருக்கு பல பேருக்கு உதவி பண்ண முடியும் அந்த நோக்கத்தில் தான் நான் பொறுப்பு வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க நானும் ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன் மேபி இப்போது தேர்தலாம் முடிஞ்சு வந்து போடுவாங்க நான் அப்போவே நான் வந்து ஒரு அறிக்கை விட்டேன் ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு நான் ஒரு அறிக்கை விட்டேன் அதாவது இது எம்ஜி எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி எம்ஜிஆர் அழுத்த கட்சி ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட கட்சி இது உடையக்கூடாது அப்படின்னு அந்த கட்சி நிலைத்து தான் நான் நான் வந்து ஒரு அறிக்கை விட்டேன் அதாவது எல்லாரும் வந்து

ஆனால் நான் வந்து அவங்கள வந்து பார்க்கல அவங்க சீமானது கூட அவங்கள சுற்றி ஒரு வட்டம் ஒரு இது இருந்த ஒரு ஒரு கு ஒரு இது இருந்ததுனால நான் போகலை அது ஒரு கல்யாணத்தில் மீட் பண்ணேன் ராஜஸ்ரீ அவங்க மகன் வந்து என்னோட சொந்தக்கார பொண்ணு வந்து என்னோட சிஸ்டர் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணார் அப்போ ஜெயலலிதாம்மா வந்தாங்க டூ தௌசண்ட் லெவன் எலெக்ஷனுக்கு போனால கேட்டாங்க என்ன வரவே மாட்டேங்கிறேன் வா ஒரு நாள் வீட்டுக்கு எப்படின்னு கூப்பிட்டாங்க நானும் சரி நானும் பிஸியாக இருக்கிறதுனால போக முடியல பட் அவங்க எப்போ அப்போலோவில் ஜாயின் பண்ணியிருக்கான்னு கேள்விப்பட்டதுன்னு நான் போனேன் பார்க்குறதுக்கு போனேன் பட் எல்லோரும் போல நானும் பார்க்க முடியல கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தம்பிதுரை அவர்கள் இருந்தாருங்க கொஞ்சம் நேரம் பேசிட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு மீன்ஸ் வெளியே இருந்து பார்த்து ரெண்டாவது மணிக்கு போய் அங்கேருந்து பார்த்துட்டு வந்துட்டேன் சமீபமாக வந்து நடிகை கஸ்தூரி அவங்க போட்ட ட்வீட்டு தான் ரொம்ப சர்ச்சையாச்சு உங்களுடைய பழைய பாடுகள் எல்லாம் கூட இன்றைய தலைமுறை எடுத்து பார்க்க வேண்டிய அந்த ஒரு இன்றைக்கி இருக்கிற தலைமுறை கூட அது போய் சேர்ந்துருக்குது அது கூட அந்த விஷயம் காரணமாக இருக்குன்னு வச்சுங்களேன் அதை பற்றி உங்களோட கருத்து என்ன கஸ்தூரிக்கு நன்றி சொல்கிறேங்க கஸ்தூரிக்கு நன்றி சொல்கிறேன் அதாவது எனக்கு தமிழ்நாடு பூரா இருந்து நிறைய ஃபோன்ஸ் கால் அதிமுக தோழர்கள் தெ தெரியாதவங்க தெரிஞ்சவங்க அப்புறம் வந்து எம்ஜிஆரை எம்ஜிஆரை நேசிக்கிறவங்க எல்லாருமே அவங்களே ட்வீட் போட்டுட்டாங்க கமெண்ட்ஸ் போட்டுட்டாங்க நான் போடலை அவங்களே கஸ்தூரிக்கு எதிர்ப்பு எதிர்த்து கமெண்ட்ஸ் போட்டாங்க இனிமே நான் அதை ம அதை மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க அது நான் வந்து மறப்போம் மன்னிப்போம்ன்ற இதில் விட்டுட்டேன் ஆனால் அதில் என்ன தவறு இருக்குதுன்னு தான் உங்கள்கிட்டயும் பேசுன்னு தான் சொல்லி சொல்லியிருக்காங்க தவறுனா அது என்ன தவறு நீங்கள் படிச்சிங்களா ட்வீட்டை ம் பார்த்தேன் அதாவது ஒரு பாடல் அதுக்கு மேற்கோள் எக்ஸாம்பிள் இது இந்த பாடல் இந்த பாடல்னா சரி சிஎஸ்கே கிரிக்கெட்டுக்கும் எம்ஜிஆர் நான் நடித்த படத்துக்கும் அவர் வந்து காதல் காட்சியில் என்ன தொட்டதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்கள் ஏதாவது லிங்க் இருக்கா

ட்வீட் அப்போ நீ பெண்ணியும் பேசுகிறீங்க அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கீங்க இதெல்லாம் பேசுகிறீங்க தாய்ப்பால் கொடுக்கணுன்றீங்க அதுன்றறிங்க இதென்னுறிங்க இப்படியெல்லாம் போடலாமான்னு தான் நான் கேட்டேன் நான் கேட்டதில் ஒரு தப்பும் கிடையாது ஒரு ஒரு எம்ஜிஆர் வந்து பல கோடி மக்கள் இதயத்தில் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காரு முப்பத்து ரெண்டு வருஷங்களுக்கு கூட அவரை வந்து இன்னும் ஜனங்க மறுக்கலை இது உண்மைதாங்க அப்படி அப்படிப்பட்ட எம்ஜிஆரை பற்றியும் என்னை பற்றியும் அந்த எம்ஜிஆர் மேல அன்பு பக்தி வச்சிருக்கவங்க என் மேலே அன்பு செலுத்துறாங்கன்னு நான் உணர்ந்துட்டேன் இந்த இந்த ஒரு இதுல நிச்சயமா அவங்க ஆதரவு எனக்கு இருக்கு எந்த வகையிலாவது உணர்ந்தாங்களா நீங்க பேசும்போது போது ட்விட்டர்ல அரேஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் அப்புறம்ல வந்து மன்னிப்பு போட்டு எனக்கும் அதை வந்து போட்டாங்க பேஸ்புக்ல என்ன ஃப்ரெண்டா எடுத்துக்கங்க நான் அவங்களுக்கு மன்னிப்பு போடுறதுல அப்படின்னாங்க சரி நானும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து அவங்களுக்கு ஓகே போட்டேன் அவங்களும் எனக்கு பேஸ்புக்லேயும் மன்னிப்பு போட்டாங்க சரி அதோட நான் அதுல வந்து இன்றைய தலைமுறை நடிகளை பத்தி கஸ்தூரி பேசுவாங்களா அவங்கள மாதிரி நான் ஒன்றும் நடிக்கல அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்களா ஆமாங்க இல்லைங்க இது ஏன் மறுபடியும் மன்னிப்போம்னு விட்டுட்டேன் எல்லா எல்லாரும் கஸ்தூரி பற்றி பேசினா கஸ்தூரி கஸ்தூரி என்னங்க பேசிட்டோம் அவங்களுக்கு பப்ளிசிட்டி வேணும் ஆனால் உனே ஒன்று அதான் சொன்னேன் எத்தனை பேர் என் மேலே மதிப்பு மரியாதையும் அனுபவம் வச்சிருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது வந்து கஸ்தூரிக்கு நன்றி தான் மீ டூ சமீபமாக வந்து ரொம்ப பிரபலமான ஒரு மூமெண்ட்டாக இந்தியாவில் இருந்துச்சு அந்த சமயத்தில் நடிகை நிறைய திரைத்துறை சார்ந்த பெண்கள் வந்து சில விஷயத்தெல்லாம் குற்றச்சாட்டெல்லாம் சொன்னாங்க நீங்கள் அந்த காலத்துலேருந்து நடிக்கிற நடிகை நீங்கள் எந்த வகையில திரைத்துறையில் அந்த மாதிரி விஷயத்த ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா இல்லைங்க என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நான் ஃபேஸே பண்ணலை மற்றபடி ஒரு மீட்டுன்றது ஒரு விதத்தில் ஆதரிக்கிறேன் ஏன்னா இப்போ வெளியே சொல்கிற பயப்பட பெண்கள் இருப்பாங்க ஒரு ரொம்ப இன்னசென்ட் இப்போ ஒரு பதினஞ்சு இப்போ அதுப்போ பார்வை எத்தனை பேர் கற்பழிக்கிறாங்க பெண்களை வந்து சின்ன குழந்தைங்களை அந்த மாதிரி வெளியே சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வரும் அந்த மீட்டுன்றது ஒரு இது இருக்கிறதுனால இது எல்லா ஊர்லேயும் இருக்குது ஹாலிவுட்லேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது எல்லாம் அது வந்து அதை நான் ஆதரிக்கிறேன் ஆனால் அதுக்காக வந்து பத்து வருஷத்துக்கு முன்னால் என்ன இது பண்ணாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் என்ன வந்து இவங்க இது பண்ணாங்க அப்படின்னு போடுறாங்க சில பேர் லிஸ்ட்டே போடுறாங்க ஒரு வாட்டி ஏமாறலாம் ரெண்டாவது வாட்டி ஏமாறலாம் மூணாவது வாட்டி ஏமாறலாம் தொடர்ந்து இப்படியே போட்டு லிஸ்ட் போட்டு இவங்க எல்லாம் சொன்னால் சொன்னா அது இல்லையா அது மீட்டு பண்றது ஆனா ஒரு இன்னசென்ட் கேர்ள்ஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆதரவு தான் ஒரு தைரியமா பேசறதுக்கு இப்போ முடியும் ஏன்னா சமூகத்தில் அதை ஏற்றுக்குறாங்க இதுக்கு முன்னால் அப்படி பேசுனா ஐயோ அந்த பொண்ணை இப்போ கூட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சிட்டியில் வேணால் அப்படி இருக்கலாம் கொஞ்சம் தள்ளிப்புறம் கிராமத்துப்புறமா போனால் ஐயோ அந்த பொண்ணு ஐயோ இப்படி ஆயிடுச்சு அம்மே அந்த பொண்ணு யாரோ இல்லையா பலாத்காரம் பண்ணிட்டாங்களா இந்த மாதிரி பேசுகிறவங்க இருக்காங்க ஆனாலும் பெண்கள் தைரியமாக வெளியே சொல்லணும் அது வந்து இன்னசெண்டான உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண் பெண்கள் சொல்கிறத நான் வரவேற்கிறேன் சும்மா பப்ளிசிட்டிக்காக சொல்கிறவங்க நிறைய பேர் தான் இருக்காங்க அது மாதிரியும் இருக்காங்க அவங்களும் எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஒன்றை பண்ணால் அப்புறம் என்னத்துக்கு மாதிரி வெளியே சொல்லணும் சமீபமாக ராதாரவி ரவி அவர்கள் ஒரு பொதுமேடையில் பேசின கருத்தும் சர்ச்சையாச்சு அவரும் நடிகைகள் குறித்து தான் பேசினார் சில பேரை பார்த்தா கும்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் சில பேர் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார் அதை பார்த்தீங்களா அது எப்படி உணர்ந்தீங்க இல்லைங்க அப்படி யாராக இருந்தாலும் அப்படி பேசக்கூடாது இல்லைங்களா அவங்க நடிப்புன்றது ஒருத்தரோட நடிப்பு இப்ப ராதாரவி வில்லனா நடிக்கிறான உண்மையில வாழ்க்கையில் வில்லனா இல்ல இல்ல கும்பிடறதுல ராதாரவிதா ராதா என்ற நடிச்சிருக்காரு தெரிஞ்சவன் தான் அவர் அவரது தப்ப சொல்ல அவரோட ஸ்டைல் ஒவ்வொருத்தர் ஸ்டைல் அப்படி எப்படி பேசுறது என்ன நினைக்கிறது பேசுறாங்க அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் யாரையும் அப்படி பேசக்கூடாது நான் யாரும் அப்படி பேசுனது கிடையாது கவர்ச்சியா நடிக்கிற நடிகைகள் எப்படி வந்து கடவுள் போடுறது அதனால என்னங்க அதனால் அது நடிகைகள்னா கவர்ச்சியாகவும் நடிக்கலாம் நானும் எல்லாம் வேஷம் போட்டிருக்கேன் கவர்ச்சியாகவும் நடிச்சிருக்கேன் அம்மனாகவும் நடிச்சிருக்கேன் படத்தில் பக்தியாகவும் நடிச்சிருக்கேன் நல்ல கவர்ச்சி வேஷங்களும் நடிச்சிருக்கேன் ஒரு நடிகை அவ்வளோதானே அதே நடிகை வந்து நான் என்ன நவரசமும் பொழிஞ்சிக்கலாம் எல்லாம் எல்லாம் பண்ணலாம் அதில் ஒன்றும் தப்பே இல்லை நடிப்பு வேறு சொந்த வாழ்க்கை வேறு சொந்த வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஏதாவது இருந்தால் ஆபாசமாக ஏதாவது நடந்துக்கிட்டானா அதை வந்து அதை சொல்லலாம் அப்போது நடிகை தானே ஒருத்தரை பார்த்தா கும்பிட இருக்கும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்தா ஏதோ வேறு மாதிரி தான் சொல்லியிருக்கு அதில் நான் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேன் நடிகைகள் மேலே இருக்கிற பார்வை அன்னைக்கும் இன்னைக்கும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அன்னைக்கு ஸோ காலக்கட்டத்தில் ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுங்க இப்போது எனக்கு முன்னால் இருந்தவங்கெல்லாம் வந்து வெளியே மாட்டாங்க ஷாப்பிங் போக மாட்டாங்க எங்கேயும் போக மாட்டாங்க அது வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க அப்படியே அப்படியே இருப்பாங்க ஏன்னா நடிகைங்க வெளியே போனால் வந்து பார்க்கக்கூடாது ரொம்ப சீக்ரெட்டிவாக இருந்தாங்க இப்போ 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 இருக்க ஜென்ரேஷன் அப்படி இல்லை பார்க்கணும் ஏதாச்சும் எழுதணும் ஒன்றே போகிறாங்க இல்லைங்களா இப்போ காலம் மாறிடுச்சு இப்போ இருக்க நடிகைகளே இல்லை ஜென்ரலாக செலிபிரிட்டி செலிப்ரிட்டிஸ் மட்டும் ஏன் நிறைய பேர் வேலை செய்கிறவங்க அது இது கேர்ள்ஸ் மாடர்ன் கேர்ள்ஸு எல்லோரும் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் போகிறாங்க வராங்க ஒன்றா போகிறாங்க ஒன்றா விளையாடுறாங்க நடிகைகளும் அந்த காலத்தில் பயப்பட நம்ம வெளியே போனால் நம்ம பேர் தெரியுமே புரியுதுங்களா அப்படின்னு இப்போ அது விட்டுப்போச்சு அந்த குளிர் போச்சு என்ன சொல்கிறது அப்படி ஆயிடுச்சு இப்போ உடனே சோஷியல் மீடியாவில் வந்து உடனே வாட்ஸ்அப்பில் அவங்களே போட்டுக்கிறாங்க எக்ஸ்போஷர் அது இப்போ இருக்கவங்களுக்கு இருக்க கவலைப்படல அவ்வளோதான் நான் அந்த காலத்துலேயும் பார்த்துருக்கேன் இப்போவும் பார்த்துருக்கேன் இப்போ எல்லாம் வந்து ஒரு சீன் வருதுன்னா உட்காந்து எப்படி பண்ணலாம் அந்த சீனை எப்படி இப்போ எல்லாரும் இருக்காங்க நீங்க சீரியல் நடிக்கும் போது உணர்றீங்களா சில சில உணர்றேன் எல்லாம் சுத்தி நடக்கிறது பார்த்தா எல்லாம் அந்த காலத்துலயும் வந்தா இவ்வளோ சீன் வந்ததா அப்படிங்களா நான் டைலாக சரி எப்படி பண்ணலாம் அந்த சீனு இப்போ நான் அந்த டெடிக்கேஷன் தான் பண்ணுறேன் ஏன்னா எது பண்ணாலும் செய்வன திருந்த செய் அப்படின்னு பட் இப்போ இருக்கவங்களுக்கு வந்து ஆ ஏன்னா யாரோ ப்ராமிஸ் பண்ணுறாங்க ஆ ஓகே ஓகே அப்படின்ற ஒரு வந்துருச்சு மனப்பான்மை வந்துருச்சு அது வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட நிறையா இருக்குது எல்லாருமே இருக்காங்க இப்போ என் பசங்க கூட தான் இருப்பேன் ஏதோ பேசிகிட்டு இருந்தானா பொண்ணு வச்சுட்டேன் ஆ ஓகேம்மா ஆ ஓகேம்மா ஓகேம்மாங்க அது இப்போ அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் அப்படி ஆகிட்டாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது டெக்னாலஜி ஜெயலலிதா ஒரு பெரிய தலைவியா மறைந்தாங்க ஒருவேளை நீங்க அந்த காலகட்டத்திலே அரசியலுக்கு வந்திருந்தா ஒரு இடத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு இப்ப நினைக்கிறீங்களா இல்லைங்க இந்த ஒருவேளை வந்திருந்தா இது இருந்தா இதெல்லாம் எனக்கு எல்லாம் இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது நான் பாட்டுக்கு ஹாப்பியாக போயிட்டே இருக்கேன் எனக்கு அட்டன் பண்ணுறது எனக்கு எந்த குறையும் இல்லை பட் ஒரு அரசியல் ஒரு கட்சினா இப்போ தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் புரியுதுங்களா இல்லை அதை நீங்கள் இப்போ தான் உணர்றீங்களான்னு கேட்குறேன் இல்லைங்க நான் எப்போவும் உணர்ந்துருக்கேன் ஆனால் எனக்கு என்ன கடமைகள் இருந்தது நான் வந்து சினிமாவில் நடிக்கும்போது நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தேன் அப்போது தலைவர் எம்ஜிஆரே சொன்னார் நீ வா நீ வந்து கட்சியில் முழுவதாக தான் ஈடுபட்டு நான் அப்போ எனக்கு நிறைய படங்கள் இருந்தேன் அதான் சொல்கிறேன் அப்பப்போ கூட என்னால் முடிஞ்சளவுக்கு உதவிட்டு தான் அந்த நான் வந்து என்னோடது வந்து வெளியே சொல்ல தேவையில்லை நான் இது இவங்களுக்கு பண்ண அது நல்லதும் இல்லை நான் இவங்களுக்கு பண்ணி என் வீட்டு சமையல் கார் இருக்காங்க அவங்க அந்த பையன் ஆடிட்டரு இன்னொரு பையன் இன்னொரு பொண்ணு எஸ்ஐடியில் படிச்சுட்டு இருக்கா அந்த மாதிரி நிறைய என் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க வேலைக்காரங்க வேலை செய்கிறவங்க என்னால் முடிஞ்சளவுக்கு எப்போவுமே எல்லாேருக்குமே உதவுவேன் அது மாதிரி எம்ஜிஆர் கூப்பிட்டாரு அப்போவே நான் வரல அப்புறமா வந்து ஏன்னா எனக்கு வந்து அந்த அப்போ சின்ன வயசு நிறைய படங்கள் நடிக்கணும் எனக்கு இன்னும் சின்ன வயசுலேருந்து எனக்கு நடிப்பில் ஒரு பெரிய ஆர்வம் வந்தது அது அப்போ வந்து அரசியல்னு வந்துவிட்டால் நிச்சயமாக நடிக்க முடியாது இல்லையா அதனால் நான் வந்து இது பண்ணல அதுக்கப்புறம் கல்யாணம் போய் நான் வந்து சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டேன் அப்போ குழந்தைங்க இருந்தாங்க அப்போது எயிட்டி சிக்ஸ்லேயும் எம்ஜிஆர் கூப்பிட்டாரு எங்கள் அம்மா குடம்பு சரியில்லா இருக்கும்போது வந்தார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க வந்தார் அப்பவும் கூப்பிட்டாரு இப்போவாவது நீ வா எயிட்டி சிக்ஸ் மார்ச்சில் நான் சொல்கிறது இப்போ வா அப்படின்னாரு அப்போ அம்மா இறந்துட்டாங்க தங்கச்சி தம்பி குழந்தைகள் அப்போ நான் சொன்னேன் அந்த இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்க கடமை செய்யணும்ல அப்புறம் தான் ஊருக்கு சொல்லுங்கள் யாரானாலும் சின்ன தம்பி என் குழந்தைங்க எல்லோரும் அவங்கள படிக்க வைக்கணும் நான் எனக்கு ஒரு இது இப்போ நம்ம தான் படிக்க சரியாக படிக்கலை அப்படி சினிமா வந்ததுனால அது வேறு புகழ் வச்சுக்கிறேன் படிக்க முடியாமல் போச்சு எனக்கு குறை இருக்குது பசங்களை என் தங்கிச்சு சின்ன பொண்ணை சின்ன பொண்ணாக இருந்தது ஸோ அதை உள்ள நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் படிக்க வைக்கணுன்றதுனால அப்போவும் நான் மறுத்துட்டேன் அதுதான் இப்போ வந்து என் கடமைங்களெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டேன் அதனால மக்களுக்கு வந்து மக்கள் சேவையாற்ற நான் வந்து தயாராக இருக்கேன்னு தான் சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை அது அவங்கெல்லாம் வந்து அழைச்சாங்க நீங்க வரணும் கட்சிக்கு வரணும் நீங்க நீங்க வந்து நீங்க வந்தீங்கன்னா தலைவர் பேசின மாதிரி இருக்கும் அப்படின்னு என்னை வந்து தலைவர்கள்லாம் கூப்பிட்டாங்க என்ன பொறுப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படி இல்லைங்க என்ன பொறுப்பானாலும் ஒரு நல்ல பொறுப்பு அதாவது கட்சி ஒரு கட்சி எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் ஒரு பொறுப்புல இருந்து தான் ஒரு மதிப்பு கிடைக்கும் இல்லையா நான் வந்து நட்சத்திர பேச்சாளர் கிடையாது நட்சத்திர பேச்சாளர்னா அவங்க நான் அவங்கள குறையும் சொல்ல மாட்டேன் அவங்க காசு வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு எலெக்ஷனுக்காக பேசுவாங்க புரியுதுங்களா நான் வந்து ஆர்கே நகரில் கூட தான் போய் பிரச்சாரம்லாம் பண்ணேன் இது வரைக்கும் ஒரு ரூபா கூட நான் வாங்கினது கிடையாது யாருக்கிட்டேயும் வாங்கினது கிடையாது எம்ஜிஆருக்கே அந்த காலத்தையும் நிதி கொடுத்தோம் நான் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது நட்சத்திர பேச்சாளர்ன்ற ஒரு ஒரு என்ன அடைமொழியில் நான் பேச விரும்பலை போக விரும்பலை அதுதான் உண்மை அது வந்து நியாயம் பட்டது எல்லாருமே வந்து சொன்னாங்க அம்மா தான் சொன்னாங்க யாரும் வந்து மறுக்கலை அதனால்தான் அப்படி ஒரு ஒரு பொறுப்பு போட்டு செயல்பட சொன்னால் சட்டசபை தேர்தலுக்குள்ளே நிச்சயமாக நான் செயல்படுவேன் தமிழ்நாடு பூரா போய் இல்லை இந்த அளவுக்கு நீங்கள் அதிமுகவை ஆதரிக்கிறீங்க அதிமுக பாஜக கூட்டணி எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சுக்கலாமே இல்லைங்க இறங்கி வேலை செஞ்சுருக்கலாம் எனக்கும் நான் சொன்னேன் மூணு மூணு சீரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுவும் நான் ஒத்துக்கிட்டேன் திடீர்னு வந்துருச்சு தேர்தலில் நம்ம நான் ப்ரிப்பேர்டாக இல்லை அதே மாதிரி முறையாக அழைச்சிருந்தாங்கன்னா போயிருப்பேன் அதுவும் இன்னொன்று சொல்கிறேன் முறையாக அழைச்சிருந்தா கண்டிப்பாக போயிருப்பேன் அவங்க வந்து கூப்பிட்டாங்க வாங்க தேனிக்கு வாங்க அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாங்க எனக்கு வந்து அதில் வந்து என்ன சரியான பாதுகாப்பு இருக்கணும் இல்லைங்களா இல்லை இப்போ நான் என்ன மாதிரி எல்லாம் போனேன்னா அதுக்கு ஒரு ஒரு உரிய பாதுகாப்பு ஒரு 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 இதெல்லாம் இருக்கணும் அதனால நான் வந்து இல்லை இப்போ விட்டுருங்க அடுத்த எலெக்ஷனில் வரேன்னு சொல்லிட்டேன் ரஜினிகாந்த் வந்து கட்சி தொடங்கிடுவார் அப்படின்னு ரசிகர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க அவரும் நான் ரசிகர்களை ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் அவரோட சேர்ந்து எல்லாம் நடிச்சிருக்கிறீங்க எப்படி உணர்றீங்க அதை சொல்கிறாருங்க அது அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னால் நிச்சயமாக செயல்படுவேன்னு சொல்கிறாரு தேர்தல் நிச்சயமா இல்லை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிலும் போட்டியிடன்னு சொல்றாரு அசெம்பிளி எலெக்ஷன் செயல்படுவாரு நினைக்கிறேன் ஒருவேளை மக்கள் நீதி மையம் அல்லது ரஜினிகாந்த் கட்சி தொடங்குகிற நிலைமை இருந்தா நீங்க நீதி நிலைமை இருந்தால் ஆல்ரெடி தொடங்கிட்டாங்களே மக்கள் நீதி மையம் தொடங்கிட்டாங்க ரஜினிகாந்த் கட்சி தொடங்க போறாரு நீங்க அங்க ஏதாவது ஆதரவு தருதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லங்க இப்ப நான் அதிமுகல இருக்கேன் எனக்கு நண்பர் இப்போ காங்கிரஸ்லேயும் இருக்காங்க அவங்க வந்து இப்போ பிஜேபியில் இருக்காங்க அப்படி இல்லையா என்ன குடும்ப நண்பர் அந்த விதத்தில் அவரை மதிக்கிறேன் நான் ரொம்ப ஒரு பண்பானவர் நல்லவர் ஓகே அதுக்காக கட்சியில் போய் சேருவேன்னு நான் சொல்ல முடியாது அரசியல் பயணம் எப்படி இருக்கணும் எப்படி அமைச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க நான் இதெல்லாம் பிளான் பண்றதே கிடையாதுங்க மக்களுக்காக சேவை செய்யணும் எந்த எந்த ரூபத்தில் என்னால் முடியுதோ மக்களுக்கு நான் மக்கள் நல்லென்னு கருதி எம்ஜிஆர் வழியில் நான் செயல்படணும்னு நினைக்கிறேன் நீங்களும் எம்ஜிஆர் அவர் அவர்களும் நடித்த அந்த ஜோடி வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு ஜோடி அதுக்கப்புறமா இந்த பேர் எனக்கு செட் ஆகும் நீங்க நினைக்கிறது அது இருக்கா அப்படி இல்லைங்க எம்ஜிஆர் நான் நடித்தது வந்து எதாவது பெரிய ஹிட் ஆயிடுச்சு அது அவர் கடைசி படங்கள் அதுவும் ஒரு காரணம் அவருடைய அரசு அவருடைய அரசியல் வந்து சிஎம் முன்னால் கடைசி படங்கள் பூரா நான் தான் நடித்தேன் அந்த பா பாடல்கள் ஸ்ரீதர் அது எல்லா பாடல்களும் ஹிட் பாடல்கள் இப்போ கூட போட்டுட்டு இருக்காங்க வா எதாவது ஒரு சேனலில் ஓடிட்டு தான் இருக்கும் அது வந்து இப்போ கூட என்னை வந்து அடைமொழி எம்ஜிஆர் லதா நான் நிறைய பேரும் நடிச்சிருக்கேன் எல்லாரும் நடிச்சிருக்கேன் தமிழ் தெலுங்கு கன்னடா மலையை எல்லா பெரிய ஸ்டார்ஸோட நடிச்சிருக்கேன் ஆனால் எங்கே பண்ணாலும் எம்ஜிஆர் லதா ஸோ அது வந்து அதனால எம்ஜிஆர் லத்தா அதுதான் எனக்கு வந்து அந்த அடைமொழி அது எனக்கு வந்து அது ஜனங்களை அப்படிதான் கூப்பிட்றாங்க பெருமையாக நினைக்கிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாங்க எத்தனை பேர் கிடைக்கும் அது எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய அரசியல் சூழ்நிலை ஏதாவது எம்ஜிஆரோட ஞாபகம் உங்களுக்கு வருமா எந்த விதத்தில் சொல்கிறீங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் எம்ஜிஆர் இருந்திருந்தா அப்படி அரசியல் இல்லை நிறைய சூழ்நிலைன்னு நினைப்பேன் ஐயோ எம்ஜிஆர் இருந்தா எப்படி இருக்கும் உண்மையிலே சில சமயம் நினைச்சவனி உண்மையே நினைப்பேன் என் வீட்டு பூஜை டெய்லி அவரை வச்சு நான் அம்மா அப்பா படத்தோட அவர் படமும் வச்சிருக்கேன் சரி நான் நிறைய பாட்டுன்னு நினைப்பேன் ஐயோ எம்ஜிஆர் இருந்தால் எப்படி இருக்கும்னு ஏன்னா எம்ஜிஆரோட பயணிச்சவ அவருடைய நல்ல குணங்களை தெரிஞ்சவ யாருக்கும் ஒரு உதவுற ஒரு மனப்பான்மை யாரா இருந்தாலும் சரி தேடி வந்து உதவுவாருங்க அது மாதிரி செலவு நிறைய மிஸ் பண்றேன் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் கனவு எங்கள் லட்சியம் டோன்ட் கிவ் ஒன் ரூபி மோர்